उपभीतिनमुद्भवन्तवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्धवाहमीडे सिखजाते करिणम् पतिम् यतीनाम् अस्तु गुरुपरम्पराये नमः. நேற்று பொதுவா இந்த சமசா அதிகரணம் இரண்டாவது அதிகரணம் அந்த அதிகரணத்தினுடைய விஷய வாக்கியம் என்ன, அதுல பூர்வபக்ஷம் என்ன, சித்தாந்தம் என்னன்றத சங்கிரகமா சேவிச்சுட்டோம். இப்போ தீபஸ்ரீ சூக்தி எப்படி இருக்குன்றத பார்ப்போம். சமசவத விசேஷாத் ஸ்வேதாஸ்வதரே, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துல அஜாம் ஏகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீஹ பிரஜாஹ ஸ்ருஜமானாம் ஸ்வரூபாஹ அஜோஹ்யேகஹ யுஷமானோனுஷேதே ஜஹாத்யேனாம் புக்த போகாம் அஜோன்யஹ இத்யத்ர. இந்த வாக்கியம் நேற்று அர்த்தம் பார்த்தோம். பெறப்பட்டது ஒன்று, ஒன்றுதான் அது, அதில் மூணு வர்ணங்கள், அதனால மூணு குணங்கள் இருக்கு. தனக்கு சரூபமாக தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய வஸ்துக்களை படைக்கிறது, அது சிருஷ்டிக்கிறது. அதே மாதிரி அதை ஒரு சம்சார ஜீவன் சந்தோஷமா அனுபவிக்கிறான். ஆனால் ஒரு உபாயம் அனுஷ்டிக்கிறவன் இருக்கானே, அவன் மாத்திரம் வைராக்கியத்தினால அதை விட்டுடுறான் அப்படின்னு இங்க வாக்கியம். இத்தியத்துல இந்த வாக்கியத்துல கிம் அஜாசப்தேன தந்திரசித்தா பிரகிருதி அபிதீயதே உத பிரம்மாத்மிகேதி சம்சய. இங்க பிரகிருதி தான் சொல்லப்படுறதுன்றதுல சந்தேகம் இல்லை. ஆனால் சாங்கிய தந்திரத்துல சொல்லப்பட்ட அப்ரம்மாத்மிகமா அப்ரம்மாத்மகமான பிரகிருதி சொல்லப்படுகிறதா, அல்லது நம்ம சித்தாந்தத்துல சொல்லப்படக்கூடிய பிரம்மாத்மகமான பிரகிருதியா அப்படின்னு சந்தேகம். தந்திர சித்தேதி பூர்வபக்ஷ. காப்பிட தந்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த பிரகிருதி தான். ஏன் அப்படின்னா அஜாம் ஏகாம் இத்தியாக அகாரியத்துவ பிரதீதே. அகாரியத்துவம், காரியத்துவம் இல்லை, படைக்கப்படுவதில்லை, உற்பத்தி ஆவதில்லை அப்படின்ட்டு உற்பத்தி இல்லை. ஏகாம் வர இருக்கு, இது ரெண்டும் இருக்கிறதுனால அதுக்கு உற்பத்தியும் இல்லை, அது ஒன்னே ஒண்ணுதான் இருந்தது சிருஷ்டி காலத்துல அப்படின்னு வேறு தெரியுது. அதனால அகாரியத்துவ பிரதீதே. பக்வீனாம் பிரஜானாம் சுவாதந்திரியனை ஏகா அப்படின்னாக்கா அது ஒண்டிதான் இருக்கு, அதனால அதை ஆள்றதுக்கு யாரும் கிடையாது. அதனால பக்வீனாம் பிரஜானாம் தன்னை மாதிரியே இருக்கக்கூடிய படைக்கப்பட வேண்டியவைகள், சிருஷ்டிக்கப்பட வேண்டியவைகள், அவைகளை சுவாதந்திரியன இன்னொன்னுத்துக்கு அதீனமாக இல்லாம சுதந்திரமாகவே அது படைக்கிறது அப்படின்னு காரணத்துவ சிரவணாச்சு. காரணத்துவம் இருக்கு, அதுவும் சுதந்திரமான காரணத்துவம், அதுலேயும் அஜான் வர இருக்கு, தான் படைக்கப்படுவதில்லை, தான் அனைத்தையும் படைக்கின்றது, தான் மட்டுமே இருக்கிறதுனால அது சுதந்திரமா இருக்கு. இது அத்தனையும் பூர்வபக்ஷ யுக்தியா மாறி இருக்கு. அதனால இது இத மாதிரி இந்த கபிலர் சொன்ன சாங்கிய தரிசனத்துல என்ன இருக்கோ அதுதான் சொல்லப்படுற அப்படின்னு. ந தந்திர சித்தாயாக பிரகிருதியே அத்த கிரகணம். தந்திர சித்தமான சாங்கிய தந்திர சித்தமான பிரகிருதியானது இங்கு கிரகிக்கப்படவில்லை. அவன் சொல்ற அப்ரமாத்மகமான பிரகிருதி இருதே அது அஜான்ற சப்தத்தினால சொல்லப்படலை. தந்திர சித்தாயாக பிரகிருதியே அத்திர கிரகணம். ஏன் அப்படின்னா நீ சொல்ற ஒரே ஒரு யுக்தி அஜா அப்படின்னு இருக்கு, அந்த மாதிரி காரணத்தும் ஒண்ணு இருக்கு, இந்த ரெண்டுத்தையும் அந்த ஏகான் ஒண்ணு இருக்கு, இந்த மூணு சப்தங்கள், மூணு சப்தங்களை வச்சுன்னு நீ சொல்லணும். அது சொல்ற ஜனனி ஜனன விரக சிரவண மாத்திரைன அதுக்கு பிறப்பல்ல அப்படின்னு இருக்கு. பிறப்பல்லன்றதாலேயே அது வந்து சுதந்திரமா ஆயிடுமா, அதுதான் அப்ரமாத்மகமா இருக்குன்னு ஆயிடுமா. பிறப்பல்ல ஜீவன் கூட தான் பிறப்பற்றவன்,
அவன் கூட தான் பரமாத்மாவுக்கு அதீனமா இருக்க போறான். எப்பொழுதும் பரமாத்மாவுக்கு அதீனம் தான் நாம. அதனால ஜனன விரக, ஜனனம் இல்லை, விரகம், ஜனனம் இல்லை, அந்த சிரவண மாத்திரேன அது இங்க உதப்பட்டிருக்கு. அதனால மட்டுமே தந்திர சித்தாயாக பிரகிருதேகே, இந்த சாங்கிய தந்திரத்துல சொல்லப்பட்ட பிரகிருதி, அப்ரமாத்மகமான பிரகிருதி, அதுக்கு பிரதீதி நியமாபாவா, அந்த அஜா சப்தத்தை வச்சுட்டே இது வந்து சாங்கியா சொல்லக்கூடிய பிரகிருதி தான் இங்க சொல்லப்படுறது, அதுதான் காரணமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு எப்படி ஒன்னால சொல்ல முடியும்? அதனாலேயே பராசர நியமம் கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, இந்த யௌகிக சப்தங்கள், பொதுவாகவே சப்தங்கள், அதுல யௌகிக சப்தங்கள், அந்த யௌகிக சப்தங்கள்லாம் எப்படி இருக்கும்னாக்க, பூர்வாபர பரியாலோசனை இல்லாம சொல்ல முடியாது. முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு, பின்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு, எல்லாத்தையும் யோசிச்சு மகா வாக்கியமாக்கி தான் அர்த்தம் பண்ணணும். மகா வாக்கியமா அர்த்தக்கணும், நாம இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது அர்த்தம். ஒரு வாக்கியத்தை வச்சுன்னு சொன்னா விபரீதமா போயிடும். ஆமா, பகவத்கீதையில ஸ்ரீவாஷ்யத்துல இருக்கக்கூடிய கடைசி இது சொல்றோம், அனாவர்த்தி சப்தா அதனாவர்த்தி சப்தான் சாத்துமனே நம்ம தெரிவிக்கிறோம். அதுல பகவத்கீதா ஸ்லோகத்தை உதாகரிக்கிற விபரமான மாம பயிற்சிய புனர்ஜன்ம துக்காலயம சாஸ்வதம் ஆப்னவந்தி மகாத்மான சந்தித்தின் பரமாங்கதா அப்படின்னு சொல்றோம். அதுல பாருங்க, மாம் அப்படின்னு திவ்யாந்தமா இருக்கு, ரெண்டாவது வேற்றுமையில இருக்கு திவ்யா விபத்து. அது மாதிரி துக்காலயம், புனர்ஜன்ம, அசாஸ்வதம், இத எல்லாமே திவ்யா விபத்தி தான். இப்ப மாம் அப்படின்னு பெருமாள் தன்னை சொல்லுகிற, இப்ப துக்காலயம், புனர்ஜன்ம, அசாஸ்வதம், இதுவும் திவ்யாந்தமாவே இருக்கு. அப்ப இந்த மாம் அப்படின்ற இடத்துல இதெல்லாம் சேர்த்துட்டா என்ன ஆகும், பெருமாள் வந்து துக்காலயமா மாறிடுவார், அந்த மாதிரி அசாஸ்வதமா மாறிடுவேன், புனர்ஜென்மன்னு வாழிடும் பெருமாள். இது முன்னாடி பின்னாடி பரியாலோசனை பண்ணாம பொதுவாக அர்த்தத்தை சொன்னாக்க அது இந்த மாதிரி விபரீதமா அர்த்தம் வந்துடும். அந்த மாதிரி அர்த்தம் வர்றத எந்த சாஸ்திரக்காரனும் ஒத்துக்க மாட்டார். ஒரு வாக்கியத்தை அப்படியே அரையும் குறையுமா அர்த்தம் பண்ணிட்டு சொல்லவே கூடாது. சுவாமி சாராவளியில ஆரம்பநாதிகளத்துல சாதிக்கிறார், தத்தத் வாக்கியகதேச ஸ்வர செய்திவதா கல்பயந்தஸ்து முக்தாக, அந்தந்த வாக்கியத்துல ஏதோ ஒரு ஏகதேசத்தை எடுத்துட்டு அர்த்தம் சொல்லிட்டாக்கா அவள்லாம் புத்தி மாந்தியம்தான் அவளுக்கு இருக்கு. ஏகதேசத்தை வச்சுனா அர்த்தம் சொல்லக்கூடாது, இவ்வளவுதான் அர்த்தம் இவ்வளவுதான் அர்த்தம்னா சொல்லவே கூடாது. ஏகதேசத்தை வச்சுட்டு சர்வசுத்தியகரசியம், அனைத்து சுதிகளுக்கும் ஐகரசியம் சொல்லணும், ஒரே சமன்வயப்படுத்தணும், எல்லா சுதி வாக்கியங்களையும் சமன்வயப்படுத்தி சொல்லணும், அப்பதான் அந்த வாக்கியத்துக்கு அர்த்தமே சித்திக்கும். அதை விட்டுட்டு தனித்தனியா அர்த்தத்தை பண்ணினாக்க எதுவுமே சுரசமா சித்திக்காது, விரசமா போயிடும். ஏன்னா இங்க பாருங்க, இங்க அஜான்னு தான் இருக்கு, அத மாதிரி ஏகா அப்படின்னு இருக்கு, சிரஜமானான்னு இருக்குது, இதெல்லாம் ஒத்துக்கணும். ஆனா அது அப்ரமாத்மகமான பிரகிருதி தான் அந்த இடத்துல சொல்லப்படுறது அப்படின்னு எப்படி அர்த்தம் பண்ணிக்க முடியும்? ஏன்னா யௌகிக சப்தம், யௌகிக சப்தம்னாக்க நாலு கால் இருக்கிறதுனால நாற்காலி அப்படின்னு சொல்றோம், இது யௌகிக சப்தம். காரண பெயர் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல, எடுகிரி பெயர்னா ரூடி, யௌகிகம்னாக்கா காரண பெயர் அப்படின்னு சொல்றோம். ஒரு காரணத்தை வச்சுன்னு சொல்றோம், ராமஹா ரமா அப்படின்னா ரமய தீத்தி ராமஹா, ரமய தீத்தி ரமா, எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறான் ஸ்ரீராமன் தன் திருக்கல்யாண குணங்கள்னால. அது மாதிரி பிராட்டி தன்னுடைய கடாட்சத்தினாலையும் தன்னுடைய வசந்த மகாத்மத்தினாலையும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறா, ஆனந்தப்படுத்துறா, அதனால ரமா ராமஹா அப்படின்னு பேர் வரும். ஆகையினால இதான் யௌகிக சப்தங்கள்.
இந்த யௌகிகனகி யௌகிகானாம் சப்தானாம் இந்த மாதிரி யௌகிகமா இருக்கிற சப்தங்களுக்கு அர்த்த பிரகரணாதிபிகி அர்த்த பிரகரணம் அதனுடைய அர்த்தமானது அது எதுக்கோசம் சொல்லப்பட்டது அந்த பிரகரணத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு பின்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் எல்லாம் யோசிக்கணும் பிரகரணாதிபிகி விசேஷ வியவஸ்தாபகை வினா அத விசேஷமான வியவஸ்தா பண்ணணும் இது இப்படி அர்த்தம் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லா ஹேதுக்களையும் தேடி கண்டுபிடிங்கோ ஒரு வாக்கியத்துக்கு அப்படியே அர்த்தம் சொல்லிடக்கூடாது சத்தம சி அப்படின்னு சொன்னாக்கா அது நீயாக இருக்கிறாய் அப்ப அது நீயாக பிரம்மமே நீயா இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிடுவா பொதுவா சொல்றான் அர்த்தம் பண்றா அப்படி அர்த்தம் பண்ணாக்கா அது எப்படி சம்பவிக்கும் அது நீயாக இருக்கிறாய்ன்றது எப்படி அன்வைக்கும் முன்னாடி என்ன சொல்றது ச ஆத்மா ஐததாத்மிதம் சர்வம் சத்யம் ச ஆத்மா அப்படின்லாம் வரிசையா இருக்கு அப்படி இருக்குது சஹ ஆத்மா அப்படின்னா அவன் ஆத்மானாக்க நம்ம சரீரம்னு அர்த்தம் ஆயிடுறது ஐததாத்மிதம் சர்வம் அவனையே இவனையே ஆத்மாவாக உடையது இந்த பரதேவதையே ஆத்மாவாக உடையது அப்படின்லாம் இருக்கு அந்த வாக்கியத்தெல்லாம் நான் இதுவே பண்ண மாட்டேன் அதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் நான் இஷ்டப்படி நான் அர்த்தம் பண்ணுவேன்னு சொன்னாக்க எப்படி வரும் அது பிராமணிகாலா இருக்கிறவ அதை அங்கீகரிக்க மாட்டார் அதனால எது எப்படி ஸ்பஷ்டமா இருக்கோ அதுக்கு அனுகுணமா சொல்லணும் அதனால வியவஸ்தாபகை வினா அர்த்தத்தை சொல்லணும்னாக்கா எல்லா விஷயங்களும் ஒன்னா சேர்ந்து வரணும் மீமாம்சகர் வந்து தாத்பரிய லிங்கங்கள்லாம் ஆறு அப்படின்னு சொல்றார் உபக்ரமோபசம்ஹாரோ அபியாசோ அபூர்வதா பலம் அர்த்தவாதோபத்தி லிங்கம் தாத்தவிய நிர்ணயே அப்படின்னு சொல்றார் உபக்ரமம் உபசம்ஹாரம் ஆரம்பமும் முடிவும் ஒரே மாதிரி இருக்கணும் அபியாசம் ஒரே விஷயம் பலமுறை சொல்லப்பட்டிருக்கணும் அபூர்வதா அதான் சொல்லப்படுற விஷயம் இது பற்றி நமக்கு தெரியாத விஷயமா இருக்கணும் பலம் இப்படி சொன்னதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கணும் பலம் அதுக்கப்புறம் அர்த்தவாதம் அதை வந்து ஸ்தோத்திரம் பண்ற வாக்கிய சேஷங்கள்லாம் என்ன சொல்றது பிரதான வாக்கியத்துக்கு மேல வர்ற வாக்கியங்கள்லாம் அர்த்தவாதங்களெல்லாம் இருக்கும் அவைகள்லாம் என்ன சொல்றது அதுக்கப்புறம் உபபத்தி உபபத்தின்னா பொருந்தி இருக்கிறது சொல்ற அர்த்தமானது பொருத்தமா இருக்கணும் அதனால ஆரம்பமும் முடிவும் ஒரே அர்த்தத்தை சொல்லணும் நம்ம எந்த விஷயத்தை சொல்றோமோ அந்த விஷயத்துக்கு அனுவாதம் இருக்கணும் நிறைய வாட்டி சொல்லப்பட்டிருக்கும் அது மாதிரி நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்லணும் தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லியிருந்தாக்கா அர்த்தமாவா அரைக்கிறான் அப்படின்னு சொல்லுவார் சர்வித தர்வணம் அப்படின்னு சொல்லுவார் அதனால அது ஒத்துக்கூடாது அதனால அபூர்வதா பலம் அதனால என்ன பலம் அதே மாதிரி அர்த்தவாத வாக்கியங்கள் அப்புறம் பொருத்தம் எல்லாத்தையும் பாருங்க அவைகள்லாம் இங்க இருக்கணும் வியவஸ்தாபகை ஹீவினா அவைகள்லாம் இல்லைன்னாக்க விசேஷ விருத்தி நியம சம்பவம் விசேஷமான அர்த்தத்துல விருத்தி அர்த்தத்தை சொல்றது நியமம் சொல்ல முடியாது இதெல்லாம் இல்லைன்னாக்கா நீ இதெல்லாம் இல்லாம வெறும் அஜாசப்தத்தை எடுத்துண்டே சுஜமானாம் அப்படின்னு எடுத்துண்டே ஏக்காம் அப்படின்னு எடுத்துண்டே இதெல்லாம் வச்சு நீ என்ன பண்ணாக்க இருக்கிறது இங்க அப்ரமாத்மகமான பிரதானம் தான் பிரகிருதி தான் அப்படின்னு சாங்கியம் சொல்றதுதான் சரின்னு நீ சொல்றேன் அது மாதிரி கூடாது நகி யௌகிகானாம் சப்தான அர்த்த பிரகரணாதிபிகி விசேஷ வியவஸ்தாபகை வியவஸ்தை பண்ணணும் இந்த மாதிரி தாத்திரிய லிங்கங்கள்லாம் தேவை எல்லாத்தையும் வச்சுன்னு சொன்னாதான் அர்த்தம் வரும் அது இல்லைன்னா வரவே வராது முன்னாடி சொன்ன மாதிரி துக்காலயம் அசாஸ்வதம் அப்படின்னு பெருமாளுக்கு கூட இல்லாம் பெருமாள் துக்காலயமா ஆனந்தாலயம் ஆனந்த தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ற உபநிஷத்து வாக்கியத்துக்கு விரோதமாக துக்காலயம் சொல்லிட்டா எப்படி விபரீதம் அந்த இடத்துல முன்னாடி என்ன இருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு அர்த்தம் பண்ணுறேன் அதனால இது வேற அது வேற வினா விஜயடே விருத்தி நியம சம்பவா விஜயத்தை விருத்தி நியம சம்பவா நகி அப்படின்னு அன்வயிச்சிருக்கோம் நச்ச அஸ்யா சுவாதந்திரியேன சிருஷ்டி ஹேதுத்வம் மிக பிரதீதம் இந்த அஜாத்தினால் சொல்லப்பட்ட பிரகிருதி அதை நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கிறேன் ஆனா அதுக்கு சுவாதந்திரியேன
சுதந்திரமாகவே அது சிருஷ்டியை பண்றது, சிருஷ்டி ஹேதுத்துவம் அதுக்கு சுதந்திரமா இருக்குது அப்படின்னு நீங்க ஏதாவது தெரியறதா? ஏதாவது ஒரு பதம் சொல்லு அது மாதிரி இருக்கிறதா? எதுவுமே இல்லை. அப்பிது சிருஷ்டி ஹேதுத்துவ மாத்திரம், சிருஷ்டி ஹேதுத்துவம், சிருஷ்டிக்கு ஹேதுவா இருக்கிறது இது, அது ஒண்டிதான் இங்க இருக்கு. சிருஷ்டிக்கு ஹேது, அதாவது சிருஷ்டி பண்றது காரணத்துவம் தெரியுது. அந்த காரணத்துவமானது எப்படிப்பட்டது? அப்ரமாத்மகமான பிரதானம் காரணம் சொல்றோமா, பிரம்மாத்மகமான பிரதானம் காரணம் சொல்றோமா அப்படின்றது இந்த இடத்துல தெரியல. எனக்கும் வரல உனக்கும் வரல. பிரம்மாத்மகத்துவம் இங்க தெரியல, அப்ரமாத்மகத்துவம் தெரியல. நீ பிரம்மாத்மகத்துவம் இல்லை அப்படின்னு தான் நீ சொல்ல முடியும். நான் அப்ரமாத்மகத்துவம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அதே முன்னாடி பின்னாடி வாக்கியங்களை பார்த்தேன்னாக்கா ஒன்னால நிரூபிக்க முடியாது. அப்ரமாத்மகமான பிரகிருதி தான் இங்க சொல்லப்படுறது அப்படின்னு ஒன்னால சொல்ல முடியாது. நான் ரெண்டுத்தையுமே நிரூபிச்சிருவேன். அப்ரமாத்மக பிரகிருதி இங்க சொல்லப்படல, பிரம்மாத்மகமான பிரகிருதி தான் சொல்லப்படுறது அப்படின்னு என்னாலும் நிரூபிக்க முடியும். ஏன்னா பூர்வாபுர வாக்கியங்கள் எல்லாம் பார்க்கணும். அதனால தது பிரம்மாத்மிகாயாஸ்தன விருத்தம், ஜெகத்காரணத்துன்றது பிரகிருதிகிறதே அது பிரம்மாத்மகமான பிரகிருதிக்கு அந்த ஜெகத்காரணத்து இருக்குது. அப்படி விருத்தம் இல்லையே, அந்த தத்துவத்துக்கு விருத்தம் இல்லை. காரணமா இருக்கிறதுன்றது உண்மை, நீ ஒத்துக்கோ நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அது பிரம்மாத்மகம் நாங்க சொன்னோம்னாக்கா அதுக்கு விருத்தம் இல்லை. அந்த விருத்தம் ஏதாவது தெரிஞ்சா நீ சொல்லு, பிரம்மாத்மகமான பிரகிருதி தான் காரணம் அப்படின்னு இங்க சொல்லப்படுறதா? அப்படி சொன்னா நீ சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். அது இங்க சொல்லப்படல, அது என்ன விருத்தம். அத்திரது பிரம்மாத்மிகாயா ஏவ சாகாந்தர சித்தாயா, இது வந்து ஸ்வேதாசுரத்தை சொல்றது இந்த வாக்கியம். ஆனா தைத்தரிய உபநிடத்திலையும் இதே மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துல பார்க்கச்ச எல்லாம் பிரம்மாத்மகமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அது அடுத்த சூத்திரத்தை சாதிக்க போற, பிரம்மாத்மகமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இது பிரம்மத்தை ஆத்மாவாக உடையது அப்படின்ற அர்த்தத்துல தான் சொல்லப்படுறது. அதனால சாகாந்தர சித்தாயா, தைத்திரிய சாகையில இது சித்திச்சிருக்கு. ஏதது சரூப மந்திரோதிதாயா, இது மாதிரியே மந்திரம் அங்க இருக்கு. தைத்திரிய சாகையில இது மாதிரியே மந்திரம் இருக்கு. அது அடுத்த சூத்திரம் சேவிக்கலாம். சொல்றதுனால பிரத்யபிஜானா, அந்த மந்திரமும் இந்த மந்திரமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். கொஞ்சம் அந்த விபக்தியில மாத்திரம் வேறுபாடு இருக்கும். அதனால அதுல பிரத்யபிஜை ஞாபகப்படுத்தப்படுறது. அது என்னவோ அதுதான் இங்க சொல்லப்படுறது. இங்க அங்க பிரம்மாத்மகமா சொல்லப்பட்டது, இங்க பிரம்மாத்மா சொல்லப்படலை. அவிருத்தம் அனுக்தம், அவிருத்தம் அந்நதகிராஹியம் அப்படின்னு சொல்லுவார். இங்க சொல்லப்படாதது, ஆனா விரோதம் இல்லை. அது இன்னொரு இடத்துல சொல்லியிருந்தா அதை நிறுத்துக்கலாம். இதுதான் கதிசாமானிய நியாயம்னு பேர். ஏன்னா ஈஷத்துவிகளை தான் அந்த சூத்திரம் வந்திருக்கு. அதனால இங்க வந்து சொல்லப்படாதது, இங்க பிரம்மாத்மகம் சொல்லப்படலை இந்த வாக்கியத்து இந்த மந்திரத்துல. ஆனால் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதுலேருந்து அது அவருத்தம் விருத்தம் இல்லையே, அங்கே அதை எடுத்துக்கலாம். அதனால என்ன விருத்தம், அத்தது பிரம்மாத்மிகாயா ஏவ சாகாந்திர சித்தாயாக ஏத சரூப மந்திரோஜிதாயா, இத மாதிரியே மந்திரம் சரூபமா இருக்கு, ஒரே மாதிரி ரூபம் அந்த மந்திரத்துக்கு. அதிலிருந்து உதிதாயாக தெரிஞ்சு கொள்ளப்பட்டது பிரத்யவிஜானா. அதனால ஞாபகப்படுத்துறதுனால சைவ இது நிஸ்திய, சாயேவ இது நிஸ்தியதே. அந்த அந்த பிரம்மாத்மகமான பிரகிருதி தான் இந்த ஸ்வேதாசுர உபநிஷத்துல சொல்லப்பட்ட அஜா சப்தத்தினால கிரகிக்கப்படுகிறது அப்படின்னு நிச்சயத்தை நிச்சயம் பண்ணப்படுகிறது. ஆகையினால சாங்கியம் சொல்லக்கூடிய அப்ரமாத்மகமான பிரதானம் இங்க சொல்லப்படல. சூத்ரார்த்தம் பதிக்கிறார் நாயம் அஜா சப்த தந்திரசித்த பிரதான விஷய, தந்திரசித்தம் சாங்கிய தந்திர சித்தமான பிரகிருதி அப்ரமாத்மக பிரகிருதி அப்படின்றது இங்க கிடையாது. புதக என்ன சமசவத அவிசேஷ,
சமசம் மாதிரி அவிசேஷா விசேஷமா சொல்லப்படல. ஒரு வாக்கியம் இருக்கு அங்க, அந்த வாக்கியத்துல அருணாபில சமசா அவ்வளவுதான் இருக்கு. அங்க மேல மூடப்பட்டிருக்குது, அடிபாகம் மேல இருக்கு, கீழே இது வாய் இருக்கு அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. அதுல விசேஷமா எதுவும் சொல்ல. சமசாவது அவிசேஷா அவிசேஷம் ஏதா அருவாக் பில சமசா அப்படின்னு இருக்கு. அருவாக் பிலம் அருவாக்னு கீழே, அது பிலம் அது வாய் திறந்துருக்கு, அதான் சமசா அப்படின்னு இருக்கு. இது மந்திரே சமச சாதனத்துவ யோகேன. சமசம்னா போஜனம், சாப்பிடுறது, சாப்பிடுறதுக்கு சாதனமாக சாதனத்துவத்தோட சேர்க்கப்பட்டதாக பிரவருத்திய சமச சப்தசிய, அந்த சமச சப்தமானது சிரசி பிரவருத்தம், அது தலை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அது எப்படி தெரிஞ்சது? அந்த வாக்கியத்துல இல்லையே அப்படின்னு அர்வாக்கிர சமசான்றத இல்லை, வேற எப்படி தெரிஞ்சதுன்னாக்கா அங்க சொல்றது யதா இதம் தச்சிரயேஷ அர்வாக் பில சமசா. இது வாக்கிய செய்தே விசேஷோ விசேஷோ திருஷ்யத்தை, விசேஷம் தெரிவிக்கப்படுகிறது இங்க. அந்த வாக்கியத்துல விசேஷம் இல்லாட்டாலும் இந்த வாக்கியத்துல ஸ்பஷ்டமா விசேஷம் இருக்கு. எதா இதம் தச்சிரா, இது சிரசு, ஏஷகி அர்வாக் பில சமசா அப்படின்னு வாக்கியம் சொல்றது. அதுல விசேஷம் சொல்லப்படுறது இந்த தலைதான். தலை மேல மண்டை ஓடலாம் இருக்கு, கேசங்கள் இருக்கு, அதனால அங்க தரங்க தரக்கப்படலை, அதே வாய் தான் நம்ம சாப்பிடுறோம், அதனால இது சமசம் அது உருவகப்படுத்தப்படுது. அதாவது பொதுவா சமசம்னா பாத்திரத்து சொல்றது, சாப்பிடுறதுக்கு சாதனமா இருக்கு. நம்ம வாயு சாப்பிடுறதுக்கு சாதனமா இருக்கோ இல்லையோ, வாயில போட்டுதானே சாப்பிட முடியும், வாயில போட்டு நம்ம ஒன்னா கழிச்சு சாப்பிடுறோம், அதனால இதை வந்து சமசம்ன்றது. இது இந்த சிரசு தான், அது இது விசேஷமா இந்த வாக்கியத்தினால தெரியறது. திருஷ்யதே ததா, அது மாதிரி இந்த இடத்துலயும். அதனால அஜாம் ஏகாம் இது அஜா சப்தசிய தந்திரசித்த பிரதானே விருத்தௌ விசேஷாபாவா. சாங்கிய தந்திரத்துல சொல்லப்பட்ட அப்ரமாத்மக பிரதானம் தான் அஜாம் ஏகாம் அப்படின்ற இடத்துல அஜா சப்தத்துக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றது விசேஷம் இல்லை. அஜாம் ஏகாம் இது அஜா சப்தசிய தந்திரசித்த பிரதானே, சாங்கிய தந்திர சொல்லக்கூடிய பிரதானத்துல பிரகிருதியில பிரித்தவ் அர்த்தம் சொல்லுச்சு. விசேஷாபாவா, அது விசேஷம் எதுவும் இல்லை இந்த வாக்கியத்துல. அப்ரமாத்மக பிரதானம் சொல்றதுக்கு எதுவும் விசேஷம் இல்லை, ஹேத்து இல்லை. அதனால தத் கிரகணம் நியாயம், அதை கிரகிக்கிறதுக்கு இது கிடையாது. அது யுக்தி நியாயம், என்ன நியாயம் அது சரி என்ன, அத மாதிரி அதை சொல்லவே முடியாது இந்த இடத்துல அப்படின்னுட்டு முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம் சாதிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்ப ரெண்டாவது சூத்திரத்துக்கு அவதாரி கேட்டுற. சரி, இப்ப நீ என்ன சொன்ன, அப்ரமாத்மகமான பிரகிருதி இங்க சொல்லப்படல, பிரம்மாத்மகமான பிரகிருதி தான் சொல்லப்படுறது அப்படின்னு நீ சொல்லிட்ட. அப்படின்னாக்க அதுக்கு நீ சொல்றதுக்கு ஏதாவது ஹேத்து ஏதாவது சொல்லணுமோ இல்லையோ, அந்த ஹேத்து என்ன அதை நீ சொல்லு அப்படின்னு அது நாங்க சொல்றோம். அது ரெண்டாவது சூத்திரம். அதுல என்ன இருக்கு, இதுக்கு இந்த இதுல தைத்திரியோபனிடத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, சப்த பிராணாக பிரபவந்தி தஸ்மாத் சப்தார்ச்சிஹி சமிதா சப்த ஜிஹ்வா சப்த இமே லோகாஹ ஏஷு சரந்தி பிராணாஹ குஹாஷயாத் நிஹிதா சப்த சப்த அப்படின்னு இருக்கு. அங்க வந்து பாருங்க, சப்த பிராணாக ஏழு பிராணங்கள், அதாவது அஞ்சு இந்திரியங்கள், மனசு ஒண்ணு, அதே மாதிரி இது புத்தி, இது ஏழு பிரபவந்தி தஸ்மாத் சப்த அர்ச்சிஷக தட்சிணாக்னி காரபத்திய அக்னி ஆகமனியாக்னி இத மாதிரி ஒரு ஏழு அக்னிகள் சொல்றாரு. அந்த ஏழு அக்னிகள் அத மாதிரி சமித்துக்கள், நம்ம சமைத்து குச்சியில நமக்கு தெரிஞ்சது என்னது பலாச குச்சி, அத மாதிரி இது அரசங்குச்சி ஆலங்குச்சி
இது மாதிரிலாம் இருக்கு. வந்து அத்திமர குச்சி இந்த மாதிரி ஏழு குச்சிகள் சொல்றாரு. இதெல்லாம் வந்து இந்த ஸ்ரௌத பிரக்கிரியெல்லாம் இதெல்லாம் சொல்லுவான் அந்த பிரக்கிரியில. அதனால சமிதக சப்த ஜிஹ்வா, ஏழு நாக்குகள், அதாவது அக்னி ஜுவாலை கொஞ்சம் அக்னி ஜுவாலைகள்லாம் ஏழு விதமா பிரிஞ்சு வருது. அந்த மாதிரி ஜிஹ்வானாக்கா நாக்கு, அது வந்து ஜுவாலையை சொல்றது. அது மாதிரி சப்தையுமே லோகாக, நம்ம லோகம் ஏழு லோகங்கள்றோம். அது ஏழு ஜரந்தி பிராணா, இவைகள்லாம் எங்கெங்க சஞ்சரிக்கிறதோ. குஹ அசையாது நிகிதா சப்த சப்த குஹ குஹ ஆசையாது, நம்ம ஹிருதயத்தை தான், ஹிருதய குகையை தான் இருப்பிடமாக உடையது அந்த பரமாத்மா. அந்த இருப்பிடத்தை உடையது அந்த பரமாத்மா, அதுகிட்டேந்தான் இதெல்லாம் உண்டாகிறது அப்படின்னுட்டு இந்த வாக்கியம் சொல்றது. கூடவே அத சமுத்திராக இரையஸ்த சர்வே, அத அந்த பரமாத்மா கிட்டேந்துதான் இரையஸ்த சர்வே இந்த அனைத்து மலைகளும் பர்வதங்கள். அஸ்மாது சியந்தந்தே சிந்தவ சர்வரூபா, சிந்தவக சமுத்திரங்கள் அவைகள் மலைகள், ஏழு மலைகள், அது மாதிரி ஏழு குலப்பர்வதங்கள், ஏழு சாகரங்கள், இவைகள்லாம் வருது. அதஸ்ய விஸ்வா ஓட்டதையோரசாச்ச ஏனைவ பூத திஷ்டத்யந்தராத்மா அப்படின்னா தைத்திரிய உபநிடதம் நாராயண அனுவாகத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால எத்தனையோ அல்லது சிந்தவாகனாக்க நதிகள், கங்கா யமுனா சொல்றமே அவைகள்லாம் அவங்கிட்ட என்ன வருது, ஏன்னா சமுத்திரம் தனியா இருக்கு. அதனால சிந்தவாகன்றதுனால நதிகள் சமுத்திராக கிரகஸ்த சிந்தவாக எல்லாம் அவங்கிட்டேந்தான் பிரவகிக்கின்றது. அது மாதிரி ஓஷதிகள் எல்லாம் ரசங்கள் எல்லாம் அவங்கிட்டேந்தான் உற்பத்தி ஆகுது. இத மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க வாக்கியம் சொல்றது, அஜாமேகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் ஜனயந்தீம் சரூபாம். அங்க சரூபாக பஹ்வீஹி பிரஜாகான்னு சேதாசுர உபநிஷத்துல, சேதாசுர உபநிஷத்துல பஹ்வீஹி பிரஜாக வந்து சரூபாக அப்படின்னு இருக்கு. இங்க அப்படி இல்லை, பஹ்வீம் பிரஜாம் ஜனயந்தீம் சரூபாம் அப்படின்னு இருக்கு. அது மாதிரி சிருஜமானாம் அப்படின்னு சிருஜந்தீம் இருக்கு அங்க. இங்க இத மாதிரி அது மாதிரி அஜோஹ்யேகுஷமானோனு சேத்தே, இது அப்படியே இருக்கு. ஜஹாத்தேனாம் புக்த போகாம் அஜோன்யான்னு இது சேதாசுரோட என்ன இருக்கோ அது மாதிரியே இருக்கு. ஆக இப்ப பாருங்க, பிரபஞ்சத்துல நாம எதை எதெல்லாம் பார்க்கிறோமோ அது அத்தாயும் அவனிடமிருந்தே உற்பத்தி ஆகின்றன. அவங்கிட்ட இருந்தே எல்லாம் உற்பத்தி ஆறுது. எதுவும் சுதந்திரமா எதுவும் உற்பத்தி ஆகல, எல்லாம் எம்பெருமான் கிட்ட இருந்தா உற்பத்தி ஆறுது. அவன்தான் எல்லாத்துக்கும் அந்தராத்மாவா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகுதான் இந்த வாக்கியம் இருக்கு, அஜாமேகாம் அப்படின்னு இருக்கு. அதனால அது லோகித சுக்லகிருஷ்ணமா இருக்கிறது. அல்லது இந்த இடத்துல வந்து லோகிதம் சுக்லம் கிருஷ்ணம் அப்படின்னாக்கா வேற ஒரு அர்த்தமும் பண்ற, தேஜஸ் இருக்கு பாருங்க அது சோப்பா இருக்குது, அது ஜலமோ வெளுப்பா இருக்கு, பிருத்திவியோ கருப்பா இருக்குது. அதனால அந்த மாதிரி அர்த்தமும் பண்ணிக்கலாம். அது அத மாதிரி அனுபவிக்கிறது அப்படின்னா அங்க இருக்கிறது. இந்த மாதிரி இது சேதாதர உபநிஷத்துலயும் இது மாதிரி ஸ்பஷ்டமா இருக்கு, தைத்திரிய உபநிஷத்துலயும் ஸ்பஷ்டமா இருக்கு. இந்த வாக்கியத்தை வச்சுன்னு பார்த்தோம்னாலே நமக்கு தெரியறது இது சர்வாத்மனா இதான் சொல்றது, பிரம்மாத்மகமான பிரகதியை தான் சொல்றது. அப்ரமாத்மகமான பிரகதியை சொல்றதுக்கு இங்க பிரசக்தியே இல்லை, அது சொல்லவே சொல்லாது. பிரம்மாத்மகமான பிரகதி தான் இங்க சொல்ல போறது. அதை சொல்லச்சா அதை விட்டுட்டு நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அத
அடுத்த சூத்திரத்தினால சொல்ற அஸ்திது பிரம்மாத்மிகாயா ஏவ கிரகணே விசேஷ இத்தியாக. இதுல விசேஷம் இருக்கு. எதுல பிரம்மாத்மிகாயா ஏவ கிரகணே, பிரம்மாத்மகமான பிரகிருதி தான் சொல்லப்படுறது அப்படின்னு கிரகிக்கிறதுல விசேஷம் இருக்கு. அஸ்தி விசேஷ அஸ்தி இது ஆக என்பதாக கூறுகிறார். இங்க ஜோதி உபக்கிரமாது சதா ஹதீயத ஏகே. ஜோதி ஜோதிஷ்னாக்க பரமாத்மாக்கு பேரு. நிறைய இடத்துல சந்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி அப்படின்னு இருக்கு. பரஞ்சோதி உபசம்பத்தியே அப்படின்னு இந்த ஜோதி சப்தத்துக்கு பரமாத்மான்னு அர்த்தம். நம்ம ஜோதி அதிகரணத்திலேயே பார்த்துருக்கோம் இதெல்லாம். அதனால ஜோதிஹி பிரம்ம எஸ்யாக உபக்கிரமாக, உபக்கிரமம்னா ஆரம்பம், சிருஷ்டின்னு அர்த்தம், காரணம் சிருஷ்டி காரணம். எந்த பிரகிருதிக்கு ஜோதிஷப்த வாக்கியமான பிரம்மம் இருக்கே அது காரணமாக இருக்கிறதோ அந்த பிரகிருதி ஜோதி உபக்கிரமா, அதாவது பிரம்மத்தை காரணமாக உடையது. அதனால பிரம்மத்துக்கு இது காரியம், அது காரணம் பரமாத்மா, இது காரியம் அப்படின்னு அர்த்தம். அதனால பிரம்மந்தான் கா சர்வ காரணம், அதுக்கு அதீனமாகத்தான் அனைத்துமே இருக்கு. அனைத்துமே இருக்கிறது இந்த பிரகிருதி கூட பிரம்மாத்மா இருக்கு. அதனால உபக்கிரமாக காரணம் சா ஜோதி உபக்கிரமாக, அந்த பிரகிருதியானது ஜோதி உபக்கிரமாக, பிரகிருதியை காரணமாக உடையது அப்படின்னு பரமாத்மாவை காரணமாக உடையது இந்த பிரகிருதி. அது காரணத்தை எப்படி வரும்னா சரீராத்மபாவத்தோடு தான் வரும்னு ஏற்கனவே அவதாரிகளையே சாதிச்சுட்டே பிரம்மமானார். அதனால சரீராத்மபாவத்தை விஷயம் தான் சொல்லணும். அதனால பிரம்மம் ஆத்மாவா இருக்கு, இந்த பிரகிருதியானது சரீரமா இருக்கு, அதனால காரிய காரணமா து அப்படின்னு இருக்கு. ஜோதி உபக்கிரமா து து அப்படின்னு சுஷப்த அவதாரணை அதுதான் இது. அதாவது பரமாத்மாவை பரமாத்மாவை ஆத்மாவாக உடையது இது, பரமாத்மாவை ஆத்மாவாக உடையதுதான் இது அப்படின்னு உறுதிபட சொல்றது அவதாரணை. என்ன அர்த்தம்? பிரம்ம காரணிக்கைவ ஏஷா அஜா, இந்த அஜா சப்த வாச்சியமான பிரகிருதி பிரம்ம காரணிக்கா ஏவ, பிரம்மத்தை காரணமாக உடையது உடையதுதான். ஏன்னா சதாகி அதீயதேக்கே, சில பேர் அது மாதிரி ஓதுகிறார்கள். சில சாகிகள் தைத்திரிய சாகரியை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி ஓதுகிறார்கள். அதீயத்தை ஏகே எதா ரூபோயம் அஜாயாக பிரதிபாதகாமன் பிரதிபாதகோ மந்திரஹ. இப்ப இந்த ஸ்வேதாசுரூபநிஷத்துல எப்படி ரூபம் இருக்கோ, இந்த மந்திரத்துக்கு அஜாமேகாம் லோக சுக்லக்ஷணம் சொன்னோம் பிரஜா சஜமானாம் சுரூபான்ட்டு, அந்த ஒன்னு ரெண்டு இதுதான் மாறி இருக்கு. பிரஜாக அப்படின்ற இடத்துல பிரஜாம், பக்வீஹின் அங்க இருக்க ஸ்வேதாசுரூபம் இடத்துல இங்க பக்வீம், சிருஜமானாம் அப்படின்ற இடத்துல ஜனயந்தீம் அப்படின்ட்டு இருக்கு. மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. அதனால அயம் அஜாயாக பிரதிபாதகோ மந்திர ததா ரூபமே மந்திரம், அந்த மாதிரி ரூபமான மந்திரமே படிக்கப்பட்டிருக்கு. அது பிரம்மாத்மிகாயாக தத்யா, பிரம்மத்தை ஆத்மாவாக உடையது உடைய அந்த பிரகிருதியை பிரதிபாதகம் அதீயதே, அந்த பிரகிருதியை சொல்லுவதாக தெரிவிப்பதாக ஏகே சாகினாக அதீயதே. சில சாகிகள் சில சாகியை சேர்ந்தவர்கள் அதீயதே ஓதுகிறார்கள். அனோரணியான் மகதோ மகியான் இத்தியாதினா பிரம்ம பிரதிபாத்திய, அனோரணியான் மகதோ மகியான் சொல்லி அணுவை காட்டிலும் சூக்ஷமானவன் எம்பெருமான். லோகத்துல நம்ம மகத்து அப்படின்னாக்க இந்த பிரபஞ்சத்துல ஆகாசம் காரணம் சொல்லுவோம், அதெல்லாம் காட்டிலும் பெரிதாக இருக்கிறவன் சூழ்ந்ததனின் பெரிய பரணன் மலச்சோதியோ அப்படின்னா சொல்றவன், அந்த மாதிரி எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கக்கூடியவன் அப்படின்னு இத்தியாதினா பிரம்ம பிரதிபாத்திய. அந்த பிரம்மத்தை சொல்லிட்டு சப்த பிராணாக பிரபவந்தி தஸ்மாத், இந்திரியங்கள் முதலானவைகள்லாம் அவங்ககிட்ட இருந்தே உற்பத்தி ஆகின்றன. சப்தாட்சிஹி ஏழு அக்னிகள் அவங்ககிட்ட இருந்தே உற்பத்தி ஆகின்றன. சமிதாக ஏழு சமித்துக்கள், ஏன்னா இதெல்லாம் யாகம் பண்றதுக்கு உபயோகமா இருக்கு. சப்த ஜிஹ்வா அனைத்து இதுவும் ஜுவாலயங்கள்லாம்,
சத்த இமே லோகாக ஏழு ஜனந்தி பிராணா. இந்த லோகங்கள் நம்மளாம் ஜீவன்கள் நம்ம எங்க சஞ்சரிக்கிறோம், இந்த ஏழு லோகத்துல தானே சஞ்சரிச்சுட்டு இருக்கோம். அதனால அவைகளும் அவங்ககிட்ட இருந்தான். உபாஷயாது நிகிதா சப்த சப்த, என்ன ஏழு ஏழாக எல்லாம் இது பண்ணப்பட்டிருக்கு, எல்லாம் பிரதிஷ்டிதமா இருக்கு, எல்லாம் அவங்ககிட்ட இருந்தே வருது. அத்த சமுத்திராக கிரயஸ்த சர்வே, அவங்ககிட்ட இருந்துதான் சமுத்திரங்கள், குலபர்வதங்கள், அந்த மாதிரி நதிகள் எல்லாம் உற்பத்தி ஆகின்றன. இத்தியாதினா பிரம்மனக உற்பத்தேன, பிரம்மத்துக்கிட்ட இருந்தா இவர்கள் எல்லாம் உற்பத்தி ஆச்சு. அதனால பிரம்மாத்மகதையா சர்வானுசந்தான விதான சமையே, எல்லாத்தையும் பிரம்மாத்மகமா பிரம்மாத்மகமா பரமாத்மாவுக்கு வந்து பரமாத்மாவை ஆத்மாவாக உடையது இவைகள் அப்படின்னு சர்வ அனுசந்தானம், அனைத்தையும் அனுசந்தானம் பண்றது, எல்லாத்தையும் அனுசந்தானம். அது மாதிரி இந்த வேதமானது நமக்கு சொல்லி கொடுக்கிறது அனுசந்தான விதான சமையை. இந்த மாதிரி நம்ம எப்பொழுது நம்ம தியானிச்சுட்டு இருக்கணும், சர்வ காரணம் பெருமாள், அனைத்தும் அவனிடத்திலிருந்தே உற்பத்தி ஆகின்றன, அவனையே நமக்கு எல்லாம், அந்த மாதிரிலாம் சிந்தனை வேணும். அந்த அனுசந்தான விதான சமையே இந்த மாதிரி இந்த வாக்கியங்கள் அதுதான் சொல்றது. அப்புறம் சொல்றது அதுக்கப்புறம் தான் இந்த வாக்கியம் அஜாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம் பக்வீம் பிரஜாம் ஜனயந்தீம் அங்க சிரஜமானாம்னு இருந்தது, இங்க தைத்தரியத்திலையும் ஜனயந்தீம் ரெண்டும் ஒரே அர்த்தம், சரூபாம் இது பிரதிபாத்தியமான பிரம்மாத்மிகை வேதி. இந்த பிரகரணம் அப்படிதான் இருக்கு, இந்த பிரகரணம் அந்த மாதிரிதான் இருக்கு. பிரம்மாத்மிகை வேதி தத் பிரத்யபிஜானாதி, தத் பிரத்யபிஜானாதி அது இங்க பிரச்சனைக்க சேதாசுரோபனத்துல தைத்திரியத்துல என்ன சொல்லப்பட்டதோ அதுதான் ஞாபகப்படுத்தப்படுறது. அதனால பிரத்யபிஜானாது ஈஹாபி அஜா பிரம்மாத்மிகை வேதி, இங்கேயும் அஜா சப்தத்தினால சொல்லப்பட்டது பிரம்மாத்மிகா, பிரம்மத்தை ஆத்மாவாக உடையது, ரெண்டு ஒரே மந்திரம் ஒரே விஷயம். அதனால பிரகிருதி பிரம்மாத்மகமா இருக்குதே தவிர்த்து அப்பிரமாத்மகமா இல்லை, அதனால சாங்கியம் சொல்றது இல்லை, இது நிச்சயத்தை அப்படின்னு முடிச்சுட்டார், நிர்ணயம் பண்ணப்படுறது. உடனே அவன் கேள்வி கேட்கிறான், இது கொஞ்சமாவது பொருத்தமா இருக்கா, என்ன சொன்னேன் அர்த்தவாதம் உபபத்தி சேர்ந்திய பொருத்தமா இருக்கணும்னு சொன்னியோ இல்லையோ, இப்ப பொருத்தோன்றது இங்க இல்லையே, என்ன இல்லை அப்படின்னா அஜான்னா என்ன அர்த்தம், உற்பத்தி அற்றதுன்னு அர்த்தம், உற்பத்தி இல்லாத ஒண்ணுத்துக்கு உற்பத்தி இருக்குன்னு சொன்னா எப்படி அது சரியாகும், உற்பத்தியே இல்லாத பிரகிருதிக்கு நீங்களே சொல்றீங்க அச்சேதனா பதார்த்த நித்யா அப்படின்னு சொல்லிருக்கீங்க, அது நித்தியமா இருக்குது அப்படின்னு சொல்றீங்களோ இல்லையோ, அதனால பரமாத்மா காரணம்ன்றது எப்படி சித்திக்கும், ஏன்னா இது அஜா பெறப்பட்டது. அது மாதிரி பரமாத்மா கிட்டேந்து இது உற்பத்தி ஆறுது அப்படின்னு சொல்றது பரமாத்மாவனால் சித்திக்கப்படுகிறது அர்த்தம். இது ரெண்டும் கதம் உபபத்தியதே, அது எப்படி பொருந்தி இருக்கும், எத்தியத்த ஆக அப்படின்னு கேள்வி கேட்டா அதுக்கு ஆக பதில் சமாதானம் சாதிக்கிறது, கல்பனோபதேசாச்ச மத்வாதிபத விரோத, கல்பனா உபதேசாச்ச, கல்பனா என்ன அர்த்தம், சிருஷ்டின்னு அர்த்தம், சூர்யா சந்திரமது தாத்தா யதா பூர்வம் அகல்பயது அப்படின்னு வாக்கியம், அந்த அகல்பயது அப்படின்னு என்ன அர்த்தம், சிருஷ்டித்தா கல்பி கற்பனைன்னு அர்த்தம், சிருஷ்டிக்கிறதுன்னு அர்த்தம், சிருஷ்டி கல்பனான சிருஷ்டி. அதனால சூரியனையும் சந்திரனையும் முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படி இவர் சிருஷ்டித்தா, இது தேவதாதிகளத்திலே இந்த வாக்கியங்கள்லாம் பார்த்துருக்கோம், இத்தியாதி தரிசனார். அதனால கல்பனான சிருஷ்டின்னு அர்த்தம். அந்த மாதிரி அஸ்மான்மாயி சிருஜதே விஸ்வமேதது, அதுதான் இங்க அஸ்மாது மாயி சிருஜதே, இதுல இருந்து மாயியான எம்பெருமான் சிருஜதே, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றான் அப்படின்னுட்டு வாக்கியம் இங்க ஆரம்பிக்கிறது. இங்க சிருஷ்டி மிக உபதிஷது, அதாவது இது எப்படின்னாக்கா காரணாவஸ்தம் காரியாவஸ்தம்னு பேரு, ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்திருக்கோம்,
ததைவ சோமியர்மக்ராசீத் ஏகமேவ அத்விதீயம் இதம் அப்படின்னா இப்ப பாக்குறவன் இந்த பிரபஞ்சம் இந்த ஜெகத்து இது சதேவ ஆசீத் ஏகமேவ ஆசீத் அத்விதீயம் ஆசீத் அப்படின்னு வாக்கியார்த்தம் சொல்லும். இப்ப இந்த ஜெகத்தானது அப்ப சத்தாக இருந்தது, ஒன்றாக இருந்தது, வேற நிமித்தம் இல்லாம இருந்தது, நிமித்த காரணம் இல்லாம இருந்தது, வேற உபாதான காரணம் கிடையாது, பரமாத்மாவே உபாதான காரணம், பரமாத்மாவே நிமித்த காரணம், பரமாத்ம சுரூபமாவே இருந்தது. எப்படி இருந்தது? சரீராத்ம பாவத்தோட சூக்மமா ஒற்றின் இருந்தது. அது சூக்மாவஸ்தா, சிருஷ்டிக்கு முன்னாடி சூக்மாவஸ்தா, இப்பவும் ஸ்தூல அவஸ்தா. அப்ப ஒண்ணுமே தெரியாது, யாராலையும் அறிய முடியாம அப்படியே சூக்மமா இருந்தது, இப்பவோ ஸ்தூலமா இருக்கு. அதனாலதான் அதுக்கு அவ்யக்தம்னு இருக்கு பேரு. போன அதிகரணத்துல பார்த்தோம் அவ்யக்தம் அப்படின்னா சூக்மமா இருக்கிறது தெரியல, இப்பவோ வியக்தமா தெரியறது, ஸ்பஷ்டமா நம்மளால பார்த்து படுகிறது. அதனால அந்த காரணாவஸ்தாதான் இது சொல்லப்பட்டது அஜா அப்படின்னா காரணாவஸ்தையில சூக்மமா இருந்தது சொல்றது. காரியமாறுது அப்படின்னாக்க காரியாவஸ்தா ஸ்தூலமா வருது இல்லையோ, இதை நாம சொல்றோம். இதனாலதான் நேற்றையே சேவிச்சோம், அப்ப முன்னாடி கூட சேவிச்சோம், சுவாமி சாதிக்கிறார் பிரவாக நித்தியம்னு பேரு. பிரவாக நித்தியம் மாறிட்டே இருக்கும், ஒரே வஸ்து, ஒரு தங்க கட்டியே பல விதமான ஆபரணங்களா மாறுறது, திருப்பி தங்க கட்டியா கூட மாறணும், அது அந்த மாதிரிதான் இதெல்லாம் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். ஒரே மாதிரியா இருக்கும்னு என்ன அர்த்தம், ஒரே வஸ்து தான், அது மாறிட்டே இருக்கு. அதனாலதான் இது சொல்லச்சு அசேதனா பரார்த்தாச்ச நித்யா சதத விக்கிரியா, சதத விக்கிரியா மாறிண்டே இருக்கும், பரிணாமம் தான். அசேதனங்களுடைய தர்மமே பரிணாமம் தான், மாறிண்டே இருக்கோம், விகாரங்கள் அடைஞ்சிட்டே இருக்கும். நம்ம உடம்பு ஒரே மாதிரியா வருது, நேற்று இருந்த உடம்பு இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கிற உடம்பு நாளைக்கு இருக்காது, மாறிண்டே இருக்கு. நம்மளே அனுபவிக்கிறோம், நேர அனுபவிக்கிறோம். அதனால இது வந்து அச்சேதன்களுடைய தர்மம். அதனால காரணாவஸ்தை காரியாவஸ்தை அப்படின்னு இருக்குது. காரணாவஸ்தையில ஒரு சக்தி மாதிரி இருக்கு, காரியாவஸ்தையில இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதனால காரணாவஸ்தையில சக்தி ரூபமா இருக்குது, அதனுடைய சூக்ஷமா இருக்குது, அதனால அதுக்கு அஜான்னு பேரு. காரியாவஸ்தையிலயோ ஸ்தூலமா அப்படியே வியக்தமா தெரியுது, அதனால அது சிருஷ்டிக்கப்படுகிறதுன்னு சொல்லப்படுறது. இதுல என்ன விரோதம்? தோயேன ஜீவான் எச சத்ய பூமியாம் அப்படின்னு சொல்ற வாக்கியம். தோயேன அப்படின்னா பஞ்சபூதங்கள்னால, ஜீவான் எச சர்ஜ ஜீவனைகள், ஜீவன்களை எல்லாம் சிருஷ்டித்த அப்படின்னு சொன்னாக்கா, இவ ஜீவஸ்வரூபத்திய சிருஷ்டி பண்ற ஜீவன் தான் நித்தியனாச்சு, நித்தியமா இருந்தா கூட ஜீவனை சிருஷ்டிக்கிறார்னு அர்த்தம் இல்லை. உடம்பு உடம்போடு கூடின ஆத்மாவுக்கு தான் நாராயணன் இப்படிலாம் பேர், ஆத்மஸ்வரூபத்துக்கு நாமாவே கிடையாது. ஆக அத மாதிரிதான் சிருஷ்டிங்கிறது இந்த இடத்துல, அதனால அதுக்கு தோஷமே கிடையாது. அதை இப்ப சொல்ற கல்பனோபதேசாச்சமத்வாதிவிரோத கல்பனா சிருஷ்டி, கல்பனான சிருஷ்டின்னு அர்த்தம். சூர்யா சந்திரமசூதாதா யதா பூர்வம் அகல்பயது, முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே கல்பித்தான் அப்படின்னா சிருஷ்டித்தான் அர்த்தம். அந்த கல்பனா சப்தத்துக்கு சிருஷ்டி சிருஷ்டின்னு அர்த்தம் சொல்லணும், அதுக்கு இந்த வாக்கியத்தை உதாரிக்கிறார். தருதுனா அஸ்மான் மாயி சஜதே விஸ்வமேதிதிஹி சிருஷ்டிஹி இஹ உபதிஷ்யதே, இங்க சிருஷ்டியானது உபதேசிக்கப்படுகிறது. அதனால இதனிடத்து இந்த எம்பெருமான் வந்து சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொல்றது. அப்ப எப்படி இருக்கு? பிரளய வேளாயாம் ஏஷா பிரகிருதி, இதோ இந்த பிரகிருதி அஜாசப்தத்தினால் சொல்லப்பட்ட பிரகிருதியானது பிரளய வேளாயாம் பிரளய காலத்துல பரமபுருஷ ஆசிரியா, பரமபுருஷனான எம்பெருமானை ஆசிரியத்து அதுங்கிட்ட போய் லயத்தை அடைஞ்சு விட்டு சூக்ஷமா உட்காந்துட்டு இருக்கு. அப்போ காரணாவஸ்தா அதி சூக்மாவயவா, அதுக்கும் மூணு இருக்கு. அப்போ சத்வனஜ ஸ்தமஸ் எல்லாம் இருக்கு,
ஆனா சூக்ஷமா இருந்தது, யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, சர்வேஸ்வரனால மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். காரணாவஸ்து அது சூக்ஷ்ம அவயவா, அது சக்தி ரூபேன அவதிஷ்டதே, அந்த சூக்ஷமான சக்தியா உட்கார்ந்து இருந்தது, பரமாத்மாவோட சேர்ந்து இருந்தது. தாபித்ராயன அசியா அஜாத்வம், அதனால அது அஜா உற்பத்தி அற்றதுன்னு சொல்றேன். சூக்ஷ்ம ரூபமா இருக்கு, அது அழியல, சுரூபம் அழியல, சூக்ஷ்ம ரூபமா இருந்தது. சிருஷ்டிபயனாயாம் புனக தத் சரீரா பிரம்மணா ஸ்தூலாவஸ்தா ஜாயத்தை, அதே சிருஷ்டி காலத்துல என்ன ஆகுது, இந்த பிரகிருதி சரீரமாக உடைய பிரம்மத்திடமிருந்து ஸ்தூலாவஸ்தா ஜாயத்தே, ஸ்தூல நிலை அப்படிங்கிறது உற்பத்தி ஆகிறது, பெருசா எழுது. கதவஸ்த ஜோதி ரூபக்கிரமாயி, அந்த நிலைதான் இந்த உற்பத்தி நிலைன்றது என்னதுன்னா ஸ்தூல நிலை, சூழல நிலைதான் ஜோதி ரூபக்கிரமா, பரமாத்மாவே காரணமாக உடையது என்கிற நிலை. இது நகஸ்டித் விரோதா, அதனால விரோதம்ன்றதே இங்க இல்லை, இல்லாத விரோதத்தை போய் இருக்கிறதா எது கல்பிக்கணும். உதாரணம் மத்திய காரியாவஸ்தாயம், சூரியன் ஒண்ணு இருக்கு, இந்த சூரியன் இது வந்து மது வித்தியில பார்த்திருக்கோம், மத்வாதி பசம்பவாத அதிகாரம் தேவனிகன் சொல்லச்சே அங்க அது வந்திருக்கு, அது பார்த்திருக்கோம். அதாவது ஆ சூரியன் இருக்கானே அவன் ஒத்தன்தான், அவன் வந்து காரணாவஸ்தையில ஒத்தனா இருக்கான், அது வந்து காரியாவஸ்தையில எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வசுக்கள்லாம் அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கிறதுக்கு போதும் அது என்ன பண்றது அப்படின்னாக்க, இந்த இது மாதிரி அது என்னது ரிக்கு எஜுசு சாமம் இந்த மாதிரிலாம் மாறுது, அது பகவான் மாதிரி பண்றானோ, காரணாவஸ்தையில ஒன்னாதான் இருக்குது ஆனால் ஆதித்யன்றது, காரியாவஸ்தையில ரிக் எஜு சாமம் அதர்வமா இருக்க, அதனால சொல்லப்படக்கூடிய கர்மாக்கள், வேதங்களால் சொல்லப்படக்கூடிய கர்மாக்கள், அந்த கர்மாக்கிறனால உண்டாகக்கூடிய பலன் இருக்கு பாருங்க ரசம், அதுக்கெல்லாம் ஆசிரியமாக இந்த சூரியன் இருக்குது அப்படின்னு சொல்றோம். சூரியன் இருக்குது, அவர் ருத்ரன், அதெல்லாம் இங்க இருக்கு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த தேவதைகள் எல்லாம் போக்கியமா இருக்கணும், தேவதைகளுக்கு எல்லாம் அதுக்கு அந்த மதுவாக அந்த ரசம் இருக்கு பாருங்க, நமக்கு வேதங்கள்னால நிறைய கர்மாக்கள் சொல்லப்படும், அந்த கர்மாக்களை அனுப்பிச்சாக்க அதிலிருந்து ரசங்கள் உண்டாகிறது, பழங்கள் உண்டாகிறது, அதெல்லாம் தேன் மாதிரி இருக்கும். இப்ப உண்மையிலேயே என்ன, ஒரே ஒரு சூரியன், அந்த சூரியன் ஒரு சூரியனா இருக்கிறதே காரணாவஸ்தையில ஒண்ணும் இல்லை, சூக்ஷமா எல்லாம் இருந்தது. சூழாவஸ்தையில் எப்படி இருக்கு, வேதங்கள்னால சொல்லப்பட்ட கர்மாக்கள் என்ன, அந்த கர்மாக்கள் அனுஷ்டிச்சாக்க அதுல வர்ற பலன் என்ன, அவைகள்லாம் தேன் மாதிரி இருக்கு, அந்த தேனை இந்த தேவதைகள்லாம் அனுபவிப்பா, அவெல்லாம் தேனெல்லாம் அனுபவிப்பாவும் அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் அங்க அசோவா ஆதித்யோ தேவ மது அப்படின்னு அங்க ஆரம்பிச்சிருக்கு, அது சொல்றது அசோவா ஆதித்யோ தேவ மது, இது வஸ்வாதி போக்ய ரச ஆதாரத்தையா மதுத்வம், ஒரே சூரியனுக்கு காரணாவஸ்தையில ஒரே சூரியனா இருந்தவன் காரியாவஸ்தையில பல வேதங்கள் வேத சாகைகள் அவைகள் சொல்ல அவைகளில் சொல்லப்பட்ட கர்மாக்கள் அந்த கர்மாக்களால் உண்டாகிற அனுஷ்டித்த பலன்கள்லாம் வரும், அந்த பலன்கள்லாம் தேனா இருக்கு, அந்த தேன்கள்லாம் என்ன இருக்குது, வசு முதலாம் வசு ஆதித்யன் ருத்ரன்லாம் இருக்காளே இவாளுக்கெல்லாம் பரம போக்கியமா இருக்குதான், போக்கியமான ஆதாரமா இருக்குது, அதனால மதுவாக கல்பிக்கப்படுகிறது. இவ் ஒரே சூரியன் எப்படி இதை மாதிரி மாறுதுன்னாக்க, அது காரணாவஸ்தா இது காரியாவஸ்தா, காரணாவஸ்தையில சூக்ஷம் ஏகமா சூக்ஷமா இருந்தது, காரியாவஸ்தையில இப்போ மாறிடுச்சு, அது மாதிரிதான் இந்த இடத்துலயும். உதாரணம் ஏன்னா இந்த உபரிடம் சொல்ற காட்சியே உதாரணத்தை சொல்ற சூத்திரக்காரன், அதனால விரோதம் இல்லை. அத தத ஊர்தம் உதயத்திய நைவ உதயதா ந அஸ்தமயத ஏகலையேவ மத்தியே ஸ்தாதா இத்தியாதினா, இங்க வாக்கியம் எல்லாம் பாருங்க, இது வந்து முதல்ல
என்ன பண்றது இந்த சூரியன், சூரியனானது உற்பத்தி ஆறுது, உற்பத்தி ஆகிச்சே அது அங்கங்க இது பண்றது சஞ்சரிக்கிறது சஞ்சரிக்கிறது. இந்த சஞ்சரிக்கிற சமயத்துல எப்படி இருக்குது அப்படின்னாக்கா அந்த தெய்வ அந்த உதயம் அஸ்தமனம் ஆறுது, உதய அந்த உதயத்தான் இருக்கு இங்க உதயத்திய அப்படின்னு இருக்கு. ஊர்தம் உதயத்திய மேல தோன்றது. ஏன் அது சூரிய உதயம் ஆச்சுன்னாதான் இந்த லோகத்துக்கெல்லாம் அனுகிரகம் கிடைக்குமா. வந்து பாஷ்யக்காரர் ஒரு இடத்துல சாதிக்கிறார் நாலாவது அத்தியாயத்துல, சுதினம் துர்தினம் அப்படின்னு ரெண்டு உண்டு. சூரியன் உதிச்சுது, சூரியனை நம்ம பார்த்தோம் நினைச்சுக்கோங்க, அதுக்கு சுதினம்னு பேர். சூரியன் உதிக்கலைன்னாக்கா துர்தினம்னு அதுக்கு பேர். சுதினம்னாக்கா வந்து சூரியன் உதிக்கிற காலம் சுதினம், உதிக்கிற நாள் நல்ல மழை, சூரியனே உதிக்கல நமக்கு தெரியல, மேகம்லாம் மறைச்சு போடுறது, அப்போ அன்னைக்கு துர்தினம் பேரான். ஏன்னா சூரியன் உதித்தாதான் லோகமே பிரகாசிக்கிறது, லோகத்துக்கு எழுந்துக்கிறது, லோகம் பிரவர்த்திக்கிறது. அது மட்டும் இல்ல, லோகம் சூரியன் உதிக்கிற சமயத்துலதான் சந்தோஷப்படுறது. நம்ம மனசுக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கும், எத்தனையோ கனவு காணணும், பத்தம் இருக்குச்ச எத்தனையோ சிந்தனை வந்து நம்மளை படுத்தி விட்டுடும். ஆனால் காத்தாளர் சூரிய உதயாய் எழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்கப்பா, ராத்திரி எல்லாம் பார்த்தது, ராத்திரி நினைச்சுட்டது, அது அத்தனையும் அதெல்லாம் விபரீதம், அது ஒண்ணும் விசேஷம் இல்லை. இதோ பகல் வந்துருச்சு, எல்லாம் போயிடுச்சு, மனசு தெளிவடைஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்றோம். இது நம்ம எல்லாருக்கும் அனுபவம் இருக்கு. அதனால சுதினம்னா சூரியோதயம் ஆனாதான் சுதினம், சூரியோதயம் இல்லைன்னாக்கா அது துர்தினம் அப்படின்னு சொல்றார் சாஸ்திரக்காரன் சொல்றார், துர்தினம்னு சொல்றாரு. அந்த மாதிரி இந்த இடத்துல சூரியனானவன் உதிக்கிறது, உதிச்சு அஸ்தமிக்கிறான். இது கூட எதுக்கு அப்படின்னாக்கா உதயாஸ்தமனம்ன்றது நம்ம அனுகிரகத்துக்கு போகிறோம். அது இன்னொன்று தர்மசாஸ்திரம் சொல்றது, நித்தியபடி சூரியன் உதயம் ஆறுது அஸ்தமிக்கிறது, அது எதுக்கு தெரியுமா? அப்பா உன் ஆயுசுல ஒரு நாள் குறைஞ்சி விடுத்துடும், சீக்கிரம் தர்மத்தை சங்கிரகிச்சுடும், தர்மத்தெல்லாம் அனுப்பிச்சுடும். ஏன்னா நாள் போயிட்டே இருக்கு, கிழவர் இளமை கிழவுதன் முன்னம் அப்படிங்கிற நம்மளோட நம்ம உடம்புல சக்தி இருக்கச்சே ஆயுசு நன்னா இருக்கச்சே அந்த சமயத்துல உபாயத்தை அனுப்பிச்சுடணும், இல்லாத போனாக நமக்கு தான் கெடுதல். அதனால அது சொல்றது அது. ஆக இவன் வந்து ஒரே சுபாவமா தான் இருக்கான். மேல வரான் சொல்றது அத தத ஊர்தம் உதேத்திய நைவ உதேதா நான் அஸ்தமேதா ஏகலையேவ மத்திய ஸ்தாதா, ஏகலையேவ மத்திய ஸ்தாதா. ஏகலன்னாக்கா ஒரே சுபாவமா இருக்கான், மாறவே இல்லை அவன், ஒரே இதுவா இருக்கான், அந்த மாதிரி இருக்கணும். அது காரணின்னு பேர் தான், உதயமும் இல்லை அஸ்தமனம் இல்லை, அந்த மாதிரி இருக்கிறதுன்றது காரண தசை. காரிய தசையில தான் உதிக்கிறது, உதிக்கிறது அது மாதிரி அஸ்தமிக்கிறது. இந்த உதிக்கிற சமயத்திலையும் நம்ம அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி பர்யந்தம் நாம சுகமா அனுபவிக்கிறோம். எனக்கு ராத்திரி கண்டா பிடிக்காது, அப்படியே எனக்கு ஏன் பிடிக்காதுன்னா பயந்தாங்குடி எல்லாம் பயம், ராத்திரி வழக்கு இல்லைன்னா பயம், தனியா போறதுக்கு பயம், ஏதாவது சப்தம் கேட்டா பயம். அது என்னமோ சின்ன வயசுல இருந்தே வந்துருச்சு, எனக்கு தனியா படுத்துக்கிறதுன்றதே பயம். அந்த காலத்துல எங்க தோப்பனா இருந்த காலத்துல தோப்பனா தான் படுத்துப்பேன், அண்ணாதுங்களோட அண்ணாதுங்களை தான் படுத்துப்பேன், பயம் 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 பயம். அதனால ராத்திரியை கண்டா பயம், இருட்டை கண்டா பயம், அதே பகலை கண்டா எனக்கு பயம் இருக்கிறது இல்லை. அது அன்னையிலேருந்து இன்னி பிறகு அது எனக்கு அப்படிதான் இருக்கு. அதனால பகலை கண்டா ஒரு நிம்மதி இருக்கு, ஒரே மாதிரி இருந்ததுன்னாக்கா அது. அதனால சூரியன் உதிக்கிறதும் இல்லை அஸ்தமிக்கிறதும் இல்லை, இது காரண தசைன்னு சொல்றார். அசதத ஊர்தம் உதேத்தியனை ஓதேதா நான் அஸ்தமேதா, உதிக்கிறதும் இல்லை அஸ்தமிக்கிறதும் இல்லை, அப்படியே நிக்கிறது நிலையா. ஏகலையேவ மத்திய ஸ்தாதா, ஏகலையேவ ஒரே சுபாவத்தோடையே மத்தியில நின்றுகிறது, நடுவுக்குல நின்றுக்கான நிலையில அப்படின்னு சொல்றது. இது காரண தசை. ஆனா காரிய திசையில் எப்படி இருக்கும்,
காரிய தசையில இது மாறும், ரசத்துக்கெல்லாம் இருப்பிடம் மாறும். ரசம்னா என்ன அர்த்தம்? சேர். அது அது காரிய தசையில தான் வரும். அது இதுல முரண்பாடு இல்லை. ஏன்னா காரண திசையில ஒரு மாதிரி, காரிய திசையில ஒரு மாதிரி. காரண திசையில் இருக்கிறதுன்றது அதனுடைய சுபாவம் வேற, காரிய திசையில அதனுடைய சுபாவம் வேற. இங்கே அப்படித்தான், பிரகிருதிங்கிறது காரண திசையில சூக்ஷமா இருந்தது, அதனால இதுக்கு அஜான்ட்டு. காரிய திசையிலையோ பலவாக மாறிவிடுறது. இந்த பிரபஞ்சங்கள்லாம் பிரகிருதியினுடைய இதுதானே, பரிணாமங்கள் தானே, அதனுடைய வேறுபாடுகள் மாறுதல்கள், அதனுடைய விகாரங்கள். அதனால இதுக்கு வந்து உற்பத்தி உண்டு, ஜோதிட வக்ரமத்துவம் அப்படின்னு சொல்றோம். அதனால ஊர்தம் உதேத்திய நைவோதேதாம் நாஸ்தமேத ஏகலையேவ மத்திய ஸ்தாதாம் இத்தியாதினா நாமரூப பிரகாணின. அதுக்கு பேர் இல்லை, சூரியன் உதிக்கிறான், உதிக்கிற சூரியன், அஸ்தமிக்கிற சூரியன், அதுக்கு பேர் கிடையாது. அதனால் நாமரூப பிரகாணின காரணாவஸ்தாயாம் சூக்மஸ்ய ஏகஸ்தேவ அவஸ்தானம். சூக்மமா இருக்கக்கூடியதுக்கு ஒண்ணுதான் இருக்கு, இருத்தல்ன்றது. அது என்ன விருத்தியதை? அதே காரிய திசையில பல ரசங்களாக மாறும், பல போக்கியங்களாக மாறும். இது விரோதமே இல்லையே, அந்த மாதிரிதான் தத்வத். அத மாதிரி ஆக சேதாசுர பருஷத்துல அஜாமேகாம் லோகித இருக்கு. இங்க அஜா சப்தத்தினால உற்பத்தியற்ற பிரகிருதி சொல்லப்பட்டிருக்கு, அது உண்மை. ஆனா அது அப்ரமாத்மகமான பிரகிருதி அப்படின்னு சொல்றதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். அது இல்லை. ஏன் அப்படின்னா பல பிரகரணங்கள்ல இந்த இடத்துல இது பிரம்மாத்மகமான பிரகிருதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் சமசாதிகரணத்தினுடைய சாரம். அப்ப குரு பரம்பராயே நமக்கு.